எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டான ஆப் பற்றி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஆப்லேருந்து நான் ஜஸ்ட் சிம்பிளான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி 1 டேயில் 300 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை என்னோட பேடிஎம் வாலெட்டில் விஸ்டாவும் கொடுத்துருந்தேன். நான் விஸ்டா கொடுத்த வித்தின் 1 மினிட்லேயே என்னோட பேடிஎம் வாலெட்டில் மணி ரிசீவ் ஆகிடுச்சு. அதோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த ஆப்போட நேம்லேருந்து தான் உங்களுக்கு பேமெண்ட்டும் ரிசீவ் ஆகும். இந்த ஆப்போட டீட்டெயில் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து மணியை ஏர்ன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ஆப் நீங்க வர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் போன் இருந்தாலே போதும், ஈஸியா உங்களால மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க ஏர்ன் பண்ற மணியை டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டாவும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் கீழே இருக்க இந்த ஆரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு டேஷ்போர்ட் ஷோ ஆகும். நீங்கள் சைன் அப் பண்ணதும் உங்களுக்கு 1000 coins சைன் அப் போனஸாக இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகியிருக்கும். இப்போ இதில் எப்படி கேம்ஸ் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்டுக்கு வந்ததும் லெஃப்ட் சைடில் இருக்க இந்த கிஃப்ட் மாதிரி இருக்க ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் 299 coins வந்திருக்கு. நான் ஜஸ்ட் இந்த கிளைம் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் என்னோடய வாலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக காயின்ஸ் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ டெய்லி ஒன்ஸ் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் வந்துட்டு இந்த பிளே டைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த அக்செப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பெர்மிஷன் எனபிள் பண்ண சொல்லியிருப்பாங்க. அகைன் இந்த அக்செப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த பெர்மிட் யூசேஜ் அசஸ ஆன் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு கேம்ஸ்லாம் ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 கேம்ஸ் தான் அவைலபிளாக இருக்குன்னு வருது. ஸோ இதில் வர ஃபர்ஸ்ட் கேமை நீங்கள் வெறும் 1 மினிட் ப்ளே பண்ணாலே போதும் உங்களுக்கு இவங்க 43 coins கொடுக்குறாங்க. அண்ட் செகண்டாக இருக்க கேமை 1 மினிட் ப்ளே பண்ணிங்கன்னா 63 coins கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க. நான் இதில் வர ஃபர்ஸ்ட் கேமை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட் இந்த ப்ளே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வர இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ப்ளே கெஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் லாகின் ஆனதும் ஏதாச்சும் ஒரு கேமை சூஸ் பண்ணி நீங்கள் 1 மினிட் ப்ளே பண்ணால் போதும் உங்களுக்கு 43 coins இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகும். இதில் நீங்கள் கேம்ஸ் ப்ளேவே பண்ணலனாலும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுருந்தாலே போதும் எவ்ரி 1 மினிட் ஒன்ஸ் உங்களோட வாலெட்டில் 43 coins இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே இருக்க இந்த ரிவார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்டா பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் மூலியமாக தான் விஸ்டா பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்ககிட்ட பைனான்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா பைனான்ஸ் ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பைனான்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்
நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் விஸ்டா பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பைனான்ஸ் இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு விஸ்டா கொடுத்தீங்கன்னா போதும். இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மணி ரிசீவ் ஆகிடும். உங்களுக்கு பைனான்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அண்ட் எப்படி அதிலிருந்து டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விஸ்டா பண்ணுறதுன்னு தெரியலனா அதை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவாக கூட போஸ்ட் பண்ணுறேன். அது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃபை என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுற. சப்போஸ் நீங்கள் இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.